ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கவிஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பர் ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. அது என்ன அப்படின்னா, கருப்பு உளுந்தில் வச்சு நம்ம கஞ்சி செய்ய போகிறோம். சூப்பர் டேஸ்டியாக பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். நான் வந்து ஒரு கப்பு வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இது வந்து தோல் இல்லாத உளுந்து கூட நம்ம பயன்படுத்தலாம், ஆனால் கருப்பு உளுந்து தான் வந்து நல்ல ஹெல்த்தி அப்படின்றதுனால நான் கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து நான் நல்லா வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். கருக விடாமல் நல்லா அந்த ஸ்மெல் வர்ற அளவுக்கு மட்டும் சிம்மில் வச்சு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 2-3 ஏலக்காய் துண்டுகளையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை வந்து நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் கூல் ஆகட்டும். அப்புறம் வந்து நம்ம மிக்சியில் வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வெல்லம் இருந்தால் வெல்லம் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி வந்து சக்கரை கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். இதை நான் வந்து பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துக்க போகிறேன். இது கூட 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நான் பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். மண்ணு கல் ஏதாவது இருந்தாலும் அது போயிடும். பாருங்கள், 1 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் உளுந்து வறுத்து வச்சுருக்கோம். அப்புறம் பாகும் காய்ச்சி வச்சுட்டோம். இப்போ வந்து உளுந்து வந்து நல்லா கூல் ஆகிடுச்சு. இப்போ அதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் வந்து நான் என்ன பண்ணுறேன், அரைச்சி வச்சுருந்தேன் நம்ம உளுந்து மாவை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். இன்னும் நான் வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணலை, ஆஃபில் தான் இருக்குது. இப்போ வந்து இந்த மாவு கூட நம்ம 1 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து உளுந்து நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி நம்ம வந்து ட்ரை ஃப்ரை பண்ணி போட்டதுனால சீக்கிரம் வெந்து வந்துடும் நம்மளுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1 கப் அளவுக்கு வந்து பால் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இதை கூட போட்டு 5-6 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வைக்கலாம். இதில் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லாட்டி வந்து அடி பிடிச்சிக்கும். வீக்லி 2-3 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி உளுந்த கஞ்சி உளுந்த களி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு இது ரொம்ப நல்லது. அப்புறம் இது கூட வந்து ஆல்ரெடி நம்ம வந்து காய்ச்சி வச்சுருந்த வெள்ளைப்பாகு வந்து இது கூட நான் ஊற்றிக்க போகிறேன். பாருங்கள், ஊற்றியாச்சு. நல்லா வந்து நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அது இல்லாமல் பெண் குழந்தைகளுக்கு வந்து இதை அடிக்கடி செஞ்சு கொடுக்கறதுனால நல்லா இடுப்பு ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லுவாங்க. வயசானவங்களும் இதை நல்லா சாப்பிடலாம். எலும்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகும். மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்களாம் இதை அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பாருங்கள், இவ்வளோ அழகாக சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு. இன்னொரு 5 மினிட்ஸில் வந்து நம்ம இறக்கிடலாம். பெண்கள் வந்து மாதவிடாய் டைமில் இதை வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இதை சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், அவ்வளோதான் சூப்பராக ஹெல்த்தியான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து வீக்லி 2-3 டைம்ஸ் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணால் மட்டுமே நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த இதை விட சூப்பரான ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரையும் பாய்.